ஆங்கிலத்தில் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தாய்மொழியில் அதுவும் நம்ம தமிழ் மொழியெலாம் வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். அறிவு கூட்டலியல், அதான் அறிவியல். ஏடா ஒன்றாவதுலேருந்து ஆரம்பிக்கிறான்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒன்று பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் அறிவியல். இந்த அறிவியலை ரெண்டாக பிரிப்பாங்க. இயற்கை அறிவியல் வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு பாருங்கள். ஆங்கிலத்தில் ஃபிசிக்கல் சயின்ஸ். அப்போ இயற்கை அறிவியல்னா ஆப்போசிட்ல என்னது? செயற்கை அறிவியலா? ஆமாம், மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கன்னா அதுக்கு பேர் தான் செயற்கை அறிவியல். அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க, சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக அறிவியல், அதென்ன சார் சமூகம்? இதை பார்த்தோன்னே தெரியுது, இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடியது இயற்கை அறிவியல். சமூக அறிவியல், சமூகம், நம்ம கூட்டமாக வாழ்ந்தோம்னா சமூகம், சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சொசைட்டி அப்படின்னா என்ன சார்? கூட்டமாக வாழ்ந்தால் அதுக்கு பேர் தானே சமூகம். ஒன்றுக்கு மேற்பட்டவங்க, சமூகம், கூட்டமாக வாழ்ந்தல், அதுக்கு பேர் தானே அது சமூகம். அப்படி கூட்டமாக வாழ்கிறதுனால நம்ம உருவாக்கின விஷயங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கூட்டமாக வாழும் பொழுது உருவான விஷயங்கள் தான் அது. போட்டாச்சு போட்டாச்சு. பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் கூட்டல் ஆதாரம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம், தனித்தனியாக பார்ப்போம். மனிதன் தனக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் எப்படி பெற்று எப்படி வாழ்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அது பொருளாதாரம். இந்த வார்த்தை, இது சமூகன்ற வார்த்தையெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சமூக, பொருளாதார, கலாச்சார, பண்பாடு, அந்த வார்த்தையெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை. பொருள் புரிஞ்சு பண்ணணும். அடுத்தது அரசியல், இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அல்லது பாலிட்டிக்ஸ், பாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் கூட்டமாக வாழும் பொழுது அவனுக்கான பொதுவான தேவையெல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்காக அவனுக்குள்ளேருந்து ஒரு டீமை கொடுத்து இந்த வேலையெல்லாம் நீ செய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதுதான் அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசாங்கம் எப்படி இருக்குது, மார்னிங் பேட்சில் பார்த்துருப்போம் அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது? அரசியல், அரசு கூட்டலியல். அரசாங்கம் எப்படி இருக்குது ஒரு நாட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் அரசியல். இதெல்லாம் டீட்டெயில்டாக அங்கங்கே பார்ப்போம். அந்தந்த சப்ஜெக்ட் வரும்பொழுது டீட்டெயிலாக ஒவ்வொரு வாரத்தையும் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வரலாறு, எஸ்டிடி. வரலாறுனா என்னங்க? மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எப்படி உணவு சேகரித்தான், எப்படி சாப்பிட்டான், எப்படி வீடு கட்டி வாழ்ந்தான், நம்ம முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி முன்னோர்கள்ட்ட அவங்களுடைய அரசாங்க அமைப்பு எப்படி இருந்தது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறது. அதேமாதிரி அவனுடைய சமூக அமைப்பு, பெண்களோட நிலைமை, கூட்டமாக வாழ்ந்தானா தனியாக வாழ்ந்தானா, அதை பற்றிலாம் பாஸ்ட்டில் எப்படி இருந்தது நம்ம முன்னோர்கள். நம்ம எடுத்தோன்னே இப்போ மூணாவது மடியில் வந்து உட்காரல, நம்ம முன்னோர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க, எவால்வ் ஆகி வந்தாங்க. அதோட விளைவில் வந்தால் தான் என்னது இன்றைக்கி நம்ம இருக்கோம். அப்போ முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? நம்மள ஒரு விலங்கு தானே, காட்டுக்குள்ளே ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தவனுங்க. அப்போது கடந்த கால மனிதனுடைய பொருளாதார வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை, சாமி கும்பிட்டானா என்னையா, ரிலீஜியஸ் லைஃபு, இது கடந்த காலம் நம்ம முன்னோர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் இது வரலாறு, ஹிஸ்ட்ரி அப்படிம்பாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது எது சார் அப்படின்னா பூமி. நான் என்ன தொழில் செய்கிறேன், திருடனா, பெரிய பணக்காரனா, விவசாயியா, வியாபாரியா, எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா இந்த பூமி தான் தீர்மானிக்கும், நீங்கள் வாழக்கூடிய இடம். அதனால் நீங்கள் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு கேட்பான். கம்ப்யூட்டர் ஜாதகம் போடுறீங்களா, அதில் என்னென்னலாம் இருக்கும், லேட்டிடியூடு, லாங்கிடியூடு அதெல்லாம் இருக்கும்.
அப்போ புவியியல் புவியியல் ஆனால் ஒரு 5 நிமிஷம் புவியியல் கௌதம் அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் சைடில் வச்சுருப்பேன், ஒரு ஃபார்ம் எடுத்து பேடில் வச்சு அவங்க மேடம்கிட்ட கொடுங்க ஃபில் பண்ண சொல்லி. புவியியல் ஜியாகிரஃபி இதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்க, அதனால தான் இதை சோசியல் சயின்ஸில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த ஜியாகிரஃபி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இயற்கை அறிவியலில் ஒரு பாட்டு தான் ஆக்சுவலாக ஜியாகிரஃபி. புவியியல் வார்த்தையில் எடுத்துக்கு பாருங்க, புவி கூட்டலியல் இந்த புவியியல் பூமியை பற்றி படிக்கிற நம்மளோட வீடு. நம்ம வீடுன்னா இப்போ நம்ம இருக்கிற இந்த வீடு அது மட்டும் கிடையாது, நம்ம ஆக்சுவலாக நம்ம இயற்கையோட வீடு எது சார் அப்படின்னா, இன்னொரு சேர் கொடுங்க, இன்னொரு சேர் கொடுங்க. புவி மீன்ஸ் ஜியோ, இங்கிலீஷில் வந்து ஜியோ. இந்த பூமி எப்படிப்பட்டது, அதோட கேரக்டர் என்ன, அதை பற்றிலாம் படித்தோம்னா புவியியல். மார்னிங்கில் நாளைக்கு அதான் பார்க்க போகிறோம், டைம் இருக்கிறவங்க அதில் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா, இது மனிதன் கூட்டமாக வாழ்றதுனால உருவான விஷயங்களை பற்றி படிக்கிறனா, அதுக்கு பேர் என்ன சமூக அறிவியல், இயற்கை அறிவியல்னு கூட சொல்லலாம், சாரி செயற்கை அறிவியல்னு கூட சொல்லலாம், மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். சரியா, இயற்கை அறிவியல் என்ன சார், எதெல்லாம் இயற்கை அறிவியல், ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரிக்கு என்னது, வேதியியலா, வேதியியல். வேதியியல்னா என்னங்க, கெமிஸ்ட்ரி டிரான்ஸ்லேஷன் நான் பண்ணிடுறேன், என்னது வேதியியல்லாம். சரவணன் எதை பற்றி படிக்கிறது, அடுத்து இயற்பியல், ஃபிசிக்ஸ், அடுத்தது உயிரியல், பயாலஜி, இதெல்லாம் இயற்கையை பற்றினது. இயற்கை உருவாக்குனது எதுவுமே நம்ம உருவாக்குனது கிடையாது, அப்புறம் அதை கண்டுபிடிச்சி இப்போ இவனுங்க நிறையா அதில் நிறையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, பயாலஜி. வேதியியல்லாம் எதை பற்றி படிக்கிறது, நம்ம உடம்புல இந்த செகண்ட் கூட வேதி மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கு, அதோட விளைவு தான் உயிரோட உட்காந்துருக்கெல்லாம் செத்து போயிடும். ஆமாவா நடேஷ், இப்போ நடேஷ் சிரிச்சிட்டாரு. அடுத்தது ஒரு பொருள் எதால் ஆனது, இருக்கிறதுல சின்ன பருப்பொருள் சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன பருப்பொருள் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற அந்த மேட்டர் இல்லை, அது ஆட்டம். ஆட்டம் ஆனால் அது கிடையாது, அதோட சின்ன பருப்பொருள்லாம் நிறையா இருக்குது. அணு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அணு எதால் ஆணுச்சு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், புரோட்டான் கரெக்டா, நியூட்ரான், அப்புறம் எலக்ட்ரான், இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு காட்ஸ் பார்ட்டிகள்னு சொல்லிட்டு நிறையா இப்போ கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இது அதுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்கிற பொழுது இதோட சின்ன பொருள் எதுவும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த சின்ன பொருள் இவைகளால் ஆனது, புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் அதெல்லாம் தனியாக பார்ப்போம், கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம், இங்கேயே பார்ப்போம், கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லேயும் பேசிக் பார்த்துட்டு தான் போவோம். அப்போது ஒரு பொருள் எதால் ஆனது, அணு வந்துட்டு இவங்க 3 நாள் ஆச்சு, இந்த மாதிரி நிறைய அணுக்கள் சேர்ந்து உருவானதான் நம்ம உடம்பு கிடம்பு நம்மளை சுற்றியில் உள்ள எல்லாமே. நம்ம உடம்பு எதால் ஆனுச்சு, அணுக்களால் ஆனது. இந்த அணுக்கள் 1, 2 சேர்ந்து உருவானதான் அதுக்கு பேர் சேர்மம், சேர்மம் காம்பவுண்ட். எல்லா பொருளும் அதை நிறைய சேர்மங்களால் ஆனதான், இந்த டேபிள் கீபிள் நம்ம சுவாசிக்கிற காற்று எல்லாமே சேர்மங்கள். ஸோ ஒரு பொருள் எதால் ஆனுச்சு, அந்த பொருள் எது கூட சேர்ந்து இன்னொரு பொருளாக மாறும், அப்படி அதை பற்றிலாம் படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது, வேதியியல். நம்ம உடம்புல நடந்துக்கிட்டு இருக்கு, வீட்டில் கிச்சனில் நடந்துக்கிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள், எவ்வளோ அரிசி போட்டு இதுக்கு எந்த ரேஷியோவில் இவ்வளோ உளுந்து சேர்த்தனோம்னா, அதுக்கேற்ற ரேஷியோவில் எவ்வளோ வெந்தயம் சேர்த்தனோம்னா சாஃப்டான இட்லி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் தானது கெமிஸ்ட்ரி. அப்போது வேதியியல்னால் ஒரு பொருள் எதால் ஆனது, அந்த பொருள் யார் கூட சேர்ந்து என்ன பொருளாக மாறுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்னது, ஆன்லைனில் கேட்குதாம்மா, கேட்குது இல்லையா சார், அதை பற்றி படித்தோம்னா அதான் வேதியியல், வெரி வெரி சிம்பிள்.
ஈஸி. கெமிஸ்ட்ரி நிறைய பேத்துக்கு அந்த ஃபார்முலா போட்டு கொலை போட்டு பயமுறுத்தி வச்சிருப்பாங்க, ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பயங்கர ஈஸி. கெமிஸ்ட்ரினா எத்தனை பேத்துக்கு பயம்? பயமா? ஒன்று. வெரி குட். வேற கெமிஸ்ட்ரினா பயம் இல்லையா? சரவணன், நடேஷ், பயம் பயம். ஆ வெரி குட். இல்லை சரிப்பா, அடுத்து இயற்பியல். ஆனால் அப்படின்னா என்னன்னு கேட்டால் சொல்லலையே, மனப்பாடம் பண்ணிடுவோம் சார். ஆ சரி, இயற்பியல் சரியா? ஒரு பொருளோட அளவு, குவான்டிட்டி, அதோட நேச்சரு இயற்பியல் சம்பந்தமானது. என்ன கலரில் இருக்குது, அதோட பாயிலிங் பாயிண்ட் என்ன, ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன, அந்த மாதிரியானது. ஒரு பொருள் என்ன பொருள், ஒரு பொருள் எதாவது ஆனது, அந்த பொருள் எது கூட சேர்ந்து என்ன பொருளாக மாறும்னு படித்தோம்னா அதுக்கு பேர் வேதியியல். அந்த பொருளோட ஃபிசிக்கல் கேரக்டர். இப்போ அரிசி இருக்குது, அரிசி எவ்வளோ பெருசு இருக்குது, அதோட நிறை என்ன, அதோட டென்சிட்டி என்ன, அதோட சுவை என்ன, சரியா, எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாக்க வேறு பொருளாக மாறும், அந்த மாதிரி ஃபிசிக்கல் கேரக்டர்லாம். ஒரு பொருளோட ஃபிசிக்கல் கேரக்டர்லாம் படித்தோம்னா தானே அது இயற்பியல். இப்படி தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. அதே மாதிரி அந்த பொருள் நிற்கிதா, ஓடுதா, நின்றுதுன்னா ஏன் நிற்கிது, ஓடுனா ஏன் ஓடுது, அந்த மாதிரி கேரட்லாம் படித்தோம்னா அது எதால் ஆனதுன்னு படித்தா வேதியியல். அதோட ஃபிசிக்கல் கேரட் நிற்கிதா, ஓடுதா, ஏன் நிற்கிது, ஏன் ஓடுது, அதோட நிறை மாஸ் என்ன, அதோட டென்சிட்டி என்ன, அதை பற்றிலாம் படித்தோம்னா அது என்னது, ஃபிசிக்ஸ். அதான் சொல்லுவேன். இப்போ சொன்னேன் இல்லையா, எவ்வளோ ஒரு ஏசி, எவ்வளோ அரிசி, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் கலந்தோம்னா எவ்வளோ சாஃப்டாக இட்லி கிடைக்கும்னு பார்த்தா இயற்பியல். இவ்வளோ சாஃப்டாக அல்லது இவ்வளோ ஹார்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா ஃபிசிக்ஸ். அதேமாதிரி இவ்வளோ சாஃப்டாக, இவ்வளோ மாஸ் நிறைய இருக்கக்கூடிய இந்த இட்லியை அவ்வளோ ஹார்ட்னஸில் இருக்கக்கூடிய கண்ணாடி மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் அடித்தாக்க, எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து எரிஞ்சோம்னாக்கா அந்த கண்ணாடி உடையும் அப்படின்னு படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது, ஃபிசிக்ஸ். இந்த ரெண்டு ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக பூமியில் நடந்துக்கிட்டே இருக்கும், இயற்கையாக நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபேன் ஓடுறதுக்கு ரெண்டு காரணம். ஃபேன் ஓடுறதை பற்றி பார்த்தோம்னாக்கா ஃபிசிக்கல் ப்ராசஸ்ஸு. அந்த ஃபேனை ஓட வைக்கிறதுக்கான எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து ஓடி வருவார், மின்சாரம் தயாரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் கெமிக்கல் ப்ராசஸ். இப்படி நம்ம உடம்புல இப்போ நீங்கள் தலையாட்டினீங்கள, அது என்ன ப்ராசஸ்ஸு, ஃபிசிக்கல் ப்ராசஸ். அந்த தலையாட்டுறதுக்கு தேவையான எனர்ஜி இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடஞ்சி அதுலேருந்து ஹீட் ரிலீஸ் ஆகும், அதை பற்றி படித்தோம்னா என்னது, கெமிக்கல் ப்ராசஸ். இப்படி இந்த ரெண்டு ப்ராசஸும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல நடக்கும், நடந்து அதே மாதிரி இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணும். அது எங்கே நடக்கும் சார் அப்படின்னா, அந்த மாதிரி எந்த ஒன்று அதை மாதிரியே இன்னொரு பொருளை உற்பத்தி செய்தோ அதுக்கு பேர் தான் உயிர் உள்ளவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் உள்ளவைகளை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் தான் அது, பயாலஜி, உயிரியல். அப்போ உயிர் இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. என்ன சார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், இதை வச்சு தான் எல்லாமே பின்னாடி. பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. இப்போ இதோட நிறுத்துவோம், நாங்கள் போயிட்டு அவங்கள அந்த தம்பியை கூப்பிட்டு வந்தோம், அதை வந்து பார்ப்போம். இப்போ பார்த்தோம், சரி ரைட். இதெல்லாம் எங்கே படிக்கிறோம், இந்த இயற்கை எரிவில் தான் நம்ம என்னவா மாற்றிட்டோம், சும்மா சிம்பிளாக சயின்ஸுன்னு சொல்லிட்டோம். சயின்ஸுன்னு சொன்னால் தப்பு. சயின்ஸுனால் ஏதோ ஒன்றை பற்றி நம்ம புரிஞ்சிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது கிடையாது. ஏதோ ஒன்றை பற்றி புரிஞ்சிக்கிட்டோம்னா அதுக்கு தான் அறிவியல். அந்த அறிவியலை ரெண்டாக பிரிக்கிறாங்க, இயற்கையை பற்றின அறிவியல், இது இயற்கை உருவாக்குனது பொருள், அந்த பொருளோட இயக்கம், பூமி சுற்றிக்கிட்டே வருதா, தன்னைத்தானே சுற்றுது, சூரியனும் சுற்றிட்டு வருது, அந்த பொருளோட இயக்கம். ஒரு பொருள் சேர்ந்து இன்னொரு பொருளாக மாறி மாறி அதே மாதிரி இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது, அதுக்கு பேர் உயிர் உள்ளவை. அந்த உயிர் உள்ளவைகளை பற்றி படித்தோம்னா அதுக்கு பேர் என்னது, பயாலஜி. இந்த பிரபஞ்சத்தில் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது, இதோட நிறுத்துகிறேன். ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று பருப்பொருள், ஆங்கிலத்தில் மேட்டர். இன்னொன்று எனர்ஜி, ஆற்றல். இந்த ரெண்டு தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நாம் சார் இது ரெண்டு சேர்ந்தது தான் நம்ம. இந்த பருப்பொருளை ரெண்டாக பிரிப்பாங்க,
உயிர் உள்ளவை, உயிர் அற்றவை, உயிர் அற்றவைலன்னா உயிர் உள்ளவே வந்திருக்கும். உயிர் உள்ளவை, உயிர் அற்றவை, உயிர் உள்ளவை அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. உயிரற்றவைக்கு ஏபயோ, ஏபயோ உயிரற்றவை, உயிருள்ளவை பயோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன சார் பார்ப்போம். இந்த உயிரற்றவை தான் என்ன ஆகுது, சேர்ந்து சேர்ந்து உயிர் உள்ள பொருளாக மாறும். திரும்ப உயிர் போயிடும், அதை மாதிரி இன்னொன்று உற்பத்தி பண்ணாது, அதான் செத்து போயிட்டோம். அந்த பாரம் ப்ராசஸ். உயிரற்றவைக்கு என்ன சார் டெஃபினிஷன் சொல்கிறாங்கன்னா, எது ஒன்று அதை மாதிரியே இன்னொரு பொருளை உற்பத்தி செய்ய முடியாதோ அது பேர் உயிரற்றவை. எது ஒன்று அதை மாதிரியே இன்னொன்று உற்பத்தி பண்ணுதோ அதுக்கு பேர் உயிர் உள்ளவை. இப்படின்னு ரெண்டு இருக்கு. ரெண்டு எதில், பருப்பொருளில். பருப்பொருளுக்கான டெஃபினிஷன் பார்ப்போம். இந்த உயிரற்றவைக்கு, உயிரற்றவையினுடைய சிறிய சிறிய பருப்பொருள் எது சார் அப்படின்னாக்கா, அதான் என்னது அணு, நீங்க சொன்னது அணு, ஆட்டம். உயிர் உள்ளவையில சிறிய பொருள் எது, செல். உயிர் அல்ல, உயிர் உள்ளவையில சிறிய பொருள் எது, செல். அதை பயாலஜியில பார்ப்போம் சரியா. இப்போ என்ன பார்த்துருக்கோம், ரைட். அப்போது இதெல்லாம் தான் நம்ம எங்கே படிக்க போகிறோம், சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் படிக்க போகிறோம். இதெல்லாம் மார்க் எடுக்கிறதுக்காக படிக்கிறது கிடையாது. நம்ம அறிவியல் அப்படின்னா அர்த்தம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, அதை தான் ஒரே இதாக வைக்காமல் பாடங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. சமூக அறிவியலில் மனிதனால் உருவாக்கப்பட்ட விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா அது கூட தானே சேர்ந்து வாழ போகிறோம். அதுக்காக இயற்கை அறிவியலில் இயற்கையை பற்றி படிக்க போகிறோம். அதை மூணு படமாக பிரித்து வச்சுருக்காங்க, வேதியியல், இயற்பியல், உயிரியல். அப்படின்னா என்ன ஏது சரியா, எதுக்குங்க படிக்கணும் ஒரு விஷயத்த, அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் தான் மேடம் வரவேற்கு.